வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன செய்யலாம்? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற பூஜை சாமான்கள் வந்து, ஸோ பல பலன்னு நம்ம கோல்டு கலரில் வந்து எப்படி நம்ம சுத்தமாக வந்து நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நார்மலாக நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற புளி, சீகக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோலமாவை எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ புளியை பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நம்ம அந்த கோலமாவை கூட பார்த்திங்கன்னா நம்ம சீக்காய் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கூட பார்த்திங்கன்னா நம்ம லெமனை வந்து கட் பண்ணி நம்ம அந்த லெமன் சாறு வந்து எடுத்துக்கலாம். ஸோ பூஜை சாமான் பெரிய பெருசாக இருந்தால், ரொம்ப பெரிய அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மூணு எலுமிச்சம்பழம் கூட எடுத்துக்கலாம், மூணு நாலு கூட. ஸோ எந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து பாத்திரம் இருக்கோ, பூஜை சாமான்கள் இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணுறப்ப மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸோ நல்லா வந்து நம்ம ஐ மீன் இந்த வாஷ் பவுடர் மாதிரியே பார்த்திங்கன்னா நல்லா நிறைய வந்து வந்துடுது. அந்த நம்ம பிழிஞ்சு அந்த லெமனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம அந்த புளிப்பு தன்மை இருக்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த லெமனு அந்த தோலை வச்சு நம்ம வந்து நல்லா வந்து தேய்ச்சிக்கிறோம். ஸோ தேய்ச்சிங்கும்போது அந்த புளிப்பு தன்மைக்கு பார்த்திங்கன்னா அது வந்து விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிராசின்றதுனால வந்து நல்லா பளபளப்பாகும். ஸோ நம்ம வந்து நார் எதுவும் யூஸ் பண்ணல, நார்னால் அந்த தேங்காயில் இருக்கிற அந்த நார் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தேங்காய் நாரில் தேய்ச்சக்க வந்து இன்னும் நல்லா வந்து பளபளப்பாகும். நார்னால் வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் நாரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை விட பார்த்திங்கன்னா இது பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ பூஜை சாமான்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறதுனால வந்து நம்ம எதுவுமே வந்து அழுக்கு படியாமல் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணதே இல்லாமல் ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம தேங்காய் நார் எடுத்துகிட்டு ஸோ மறுபடியும் அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ இது தேங்காய் நார் வந்து நார்மலாக மாற்றிடுவோம். ஸோ பிளாஸ்டிக் நம்ம எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, பிளாஸ்டிக் நாரெல்லாம். ஸோ இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த புளி, அந்த எலுமிச்சம்பழம், கோலமாவு, சீக்காய், அந்த பவுடர் வந்து நம்ம அந்த மிக்ஸிங் எடுத்து நம்ம இப்போ தேய்ச்சோம்னா நல்லா வந்து நுர வருது நம்மளுக்கு. ஸோ நுர வரதுனால வந்து நல்லா உங்களுக்கு வந்து இப்போ பல பலன கோல்டு மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும், புது பாத்திரம் மாதிரி வந்து நம்மளுக்கு பூஜை சாமான் வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும். இந்த பஞ்ச பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ வந்து இது செம்முன்றதுனால எவ்வளோ வந்து பிளாக் ஆகிட்டுருக்கு. ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ நான் இது பஞ்ச பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா ஐட்டி தேய்க்க உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு ஒயிட் ஆகிட்டே வருது. ஸோ இதுக்காக நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸ்லலாம் வந்து நம்ம புது சாப்பிட்லாம் வந்து பிரஷ்ஷு பாலிஷெல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ நாமளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். Thank you.
தேங்காய் நம்ம நார்மல் நாள் வந்து தண்ணியிலேயே வந்து அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். இது பார்க்கணும், பார்க்கும்போது தெரியுது சார் எவ்வளோ பளபளப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து ட்ரை பண்ணுறதுக்காக நம்ம காட்டன் துணியை எடுத்துகிட்டு நம்ம நல்லா வந்து துடைச்சிக்கிறோம். ஸோ தண்ணியோடு அப்படியே இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் புள்ளி புள்ளியாக ஆகிடும், பிளாக்காக. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். சாரி, நல்லா வந்து துணியை தண்ணியை வந்து துடைச்சிக்கலாம், ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஸோ வாஷ் நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஸோ காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து துடைச்சதுக்கு அப்புறமா நீங்களே பாருங்கள். ஸோ புது பாத்திரம் மாதிரியே இருக்குது, புது பூஜை சாமான்கள் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் வீட்டில். ஸோ எந்த விதமான நம்ம இதுவும் வாங்க தேவையில்ல. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை சாமான்கள்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நம்ம வந்து சோ பூஜைக்கு வந்து அப்படியே நம்ம டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் வந்து நம்ம நல்லா வந்து விளக்கிட்டு இப்போ பார்த்து எல்லாத்தையுமே பொட்டுலாம் நம்ம வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா பளபளப்பாக புதுசு போல் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெளியில் வந்து எந்த நீங்கள் லிக்விட் ஐட்டமும் வாங்க வேணாம், நீங்கள் பாலிஷ்க்கெல்லாம் பிராஸ்க்கான பாலிஷெல்லாம் வாங்கி நீங்கள் போட தேவையில்ல. வீட்டில் கிடைக்கிற பொருளையும் வச்சு நீங்கள் வந்து பளபளப்பாக வந்து நம்ம பூஜை சாமான்களை வாஷ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். Thanks for watching.